தமிழ் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி சீசன் 1. ஆமாங்க, இப்போ நடந்துட்டுருக்கிற செம்பருத்தி பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். இந்த அப்டேட்டை முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்பருத்தி சீரியல் 3 வருஷமாக எவ்வளோ ஹிட்டாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நடுவில் கார்த்திக்ராஜ் விலகினதுக்கப்புறம் கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் அக்னி வந்து ஓரளவுக்கு அந்த இடத்தை ஈடுகட்டியிருக்காரு. ஆரம்பத்தில் மக்கள் கார்த்திக்ராஜை தவிர நாங்கள் யாரையும் ஆதியாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லி சில சமயங்களில் அக்னிக்கு நிறைய எதிர்ப்புகள் கூட வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சபானா அக்னியுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால ஓரளவுக்கு மக்கள் அக்னியா அதையே ஏத்துக்கிட்டாங்க. இந்த சீரியலுடைய மெயின் தீமே வந்து சபானாவை தழுவிதான் இருக்கு. அதாவது பார்வதி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு அப்படிங்கறதுனாலதான் அகிலாண்டீஸ்வரி அவங்கள மருமகளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத வச்சுதான் சுத்தி சுத்தி கதை வந்துட்டு இருந்துச்சு. சரி, எப்படியோ இப்ப அகிலாண்டீஸ்வரி மருமகளை ஏத்துக்கிட்டாங்க, சீரியல் முடிஞ்சிரும் அப்படின்னு பாக்குற சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்வதியோட பிறப்புல ஒரு ரகசியம் இருக்கிறதாகவும் அதை அவங்க அகிலாண்டீஸ்வரி கிட்ட சொல்ல ரொம்பவே ட்ரை பண்ற மாதிரியும் இப்ப எபிசோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்விஸ்ட பார்த்தா இவங்க இப்போதைக்கு சீரியல முடிக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் சீசன் 2க்கான ஹீரோ யாரு அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சீசன் 1 முடியுமா அப்படிங்கிறது இப்போ ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆயிருச்சு. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செம்பருத்தி 2 சீசன் 2 ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா, இல்ல இந்த ட்விஸ்டோட இவங்க இன்னும் செம்பருத்தி 1 தொடர்ந்தா நல்லா இருக்குமான்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டட் தகவல்களை பெற நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.